ஹலோ வியூவர்ஸ் ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி தான் வந்து ரவுண்ட் டூக்கான கவர்மெண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நாலாம் தேதி வந்து ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரெசோஷன்ஸ்க்கு கூப்பிட்ருந்துருக்காங்க அதை அப்ளை பண்ண எல்லாேருமே கூப்பிட்ருக்காங்க தென் ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து காலை ஒன்பது மணி பேட்ச் ஒன்று ரெண்டு மணி பேட்ச் இது வந்து காலையில் ஃபஸ்ட்டு ஆயிரம் பேர் கூப்பிட்ருக்காங்க ரேங்க் வந்து ஆயிரத்தி முப்பத்தி மூணு ஜென்ரல் ரேங்க்கு தென் செகண்ட் பேட்சில் வந்து ஆயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கூப்பிட்ருக்காங்க இதில் வந்து செவ்வாய் கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து முந்நூற்றி சாரி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரேங்க் வரலாம் கூப்பிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு செகண்ட் பேச்சுக்கு மூவாயிரத்து ஐநூற்றி பத்தொம்போது ப்ளஸ் நாலாயிரத்தி நான் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரேங்க் வரலாம் கூப்பிட்ருக்காங்க ரெண்டு மணி பேச்சில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரலாம் கூப்பிட்ருக்காங்க அப்புறம் வியாழக்கிழமை ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐம்பத்தெட்டிலருந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸுக்கான ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் அண்ட் ரீ அலாட்மெண்ட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க மொத்தமாக வந்து நானூற்றி எழுபத்தஞ்சி ரேங்க் வரையிலும் கூப்பிட்டுருக்காங்க தென் ரீ அலாட்மெண்ட் வந்து எஸ்சிஎஸ் எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி ஃபார் கவர்மெண்ட்டில் இருக்கிற எம்பிபிஎஸ் அண்ட் செல் ஃபைனன்ஸ் சீட்டு தென் பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனன்ஸ் பிடிஎஸு தென் ஓசியில் ஓசிபிசி பிசிஎம் எம்பிசிக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் உள்ள பிடிஎஸ் சீட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஃபர்தர் கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதே வியாழக்கிழமை கா சாய காலையில் பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா அதர் அதாவது ஓபி ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இவங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் பிடிஎஸ் விரு எடுக்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும் தென் அவங்க தவிர்த்து எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு வந்து வரலாம் இது வந்து ஏழாம் தேதி ஆரம்பிக்குது தென் ஏழாம்தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு ஆரம்பிக்குது ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரேங்க்கில் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வரலையும் கூப்பிட்ருக்காங்க தென் வியாழக்கிழமை ரெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க தென் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா மூணு பேட்ச் திருப்பி கூப்பிட்ருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க தென் பதினொன்றாந்தேதி பத்தாயிரத்தி எட்டாம்ந்ததி பதினோரு மணி பேட்ச் வந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சுலேருந்து பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க தன் ரெண்டு மணி பேட்ச்க்கு வந்து பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரேங்க் வரலாம் கூப்பிட்ருக்காங்க தென் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஃபஸ்ட் பேட்ச்சு அது வந்து பதினாயிரத்தி ஐநூற்றி ஐ நா நாற்பத்தொன்று வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க பதினோரு மணிக்கு பதினாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது தென் ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி முந்நூற்றி முப்பதுலேருந்து பதினாயிரத்தி ஏழு வரையிலும் கூப்பிட்டுருக்காங்க தென் சண்டே பத்தாம்தேதி வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு வந்து பதினேழாயிரத்தி எட்டுலேருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரேங்க் வரையிலும் கூப்பிட்ருக்காங்க ஸோ நம்ம வந்து வியாழக்கிழமைக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிஏக்கு இருக்குது எல்லா சீட்ஸும் இருக்குது ஓசிபிசி பிசிஎம் எம்பிசிக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ் மட்டும் தான் இருக்குது தென் தேதி செகண்ட் பேட்சில் இருந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ் மட்டும்தான் ஸோ எல்லா கம்யூனியும் வரலாம் பதினெட்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறுலேருந்து இருபதாயிரத்தி எழுபத்தஞ்சு ரெண்டு மணி பேட்சில் இருபதாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி ஆறு தென் பதினொன்றாம் தேதி திங்கிழமை பேட்ச் வந்து இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி ஏழுலேருந்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஏழு ஸோ எல்லோரையுமே வந்து கூப்பிட்ருக்குறாங்க ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது பதினொன்றாந்தேதி முடியுது அதில் மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க முதல் ரெண்டு நாள் எல்லா கம்யூனிட்டியும் வரலாம் தென் செகண்ட் மூணாவது நாள் ஏழாம் தேதி காலையில் ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து கூப்பிட்ருக்காங்க மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் வந்து எல்லா சீட்ஸுக்கும் கூப்பிட்ருக்காங்க தென் செகண்ட் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா ஓசி பிசிஎம் எம்பிசிக்கு வந்து பிடிஎஸ் சீட்ஸ் மட்டும்தான் செல்ஃப் ஃபைனான்ஸில் தென் அது வந்து ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் பழைய ரி அலாட்மெண்ட் கிடையாது தென் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து போத் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேலேருந்து சண்டே ஃபஸ்ட்டு மேட்ச் வரலாம் நடக்குது தென் சண்டே செகண்ட் இருந்து மண்டே ஃபர்ஸ்ட் பேட்ச் வரலாம் எஸ்சி எஸ்சிஏ எல்லாத்துக்கான செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ முதல் மூணு பீரியா நினைக்கிது லொக்கேஷன் வந்து அதே நியர் அவுட்டோர் ஸ்டேடியம் தான் அதே ஜென்ரல் ரூல்ஸ் தான் ஓகேவா ஸோ இல்லை சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க கேண்டிடேட்ஸ் வந்து ஒன் ஹவர் முன்னாடியே வரணும் ரியல் அண்ட் பண்ட் வில் பி டன் ஒன்லி ஃபார் கேன்டேட்ஸ் ஹூ ஹெஸ் ஜாயின் த கோர்ஸ் இன் ஃபேஸ் ஒன் ஆஃப் கவுன்சிலிங்

ஸோ வந்து த தமிழை தெளிவாக கொடுத்துருந்துருக்கேங்க கேண்டிடேட் ஹூ அட்டண்டட் அண்ட் ஆப்ட் அவுட் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் செல்ஃப் ஃபென்ஸ் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் பிடிஎஸ் இப்போ இந்த சீட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபர்ஸ்ட் டூ ஒன் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் சீட் அண்டர் தோஸ் ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிஸ் தமிழை சொல்கிறேன் முதல் கட்ட கலந்தாய்வில் ஒரு பிரிவில் தத்தம் இனவாரியாக இதக்கீட்டில் இடம் இருக்கும்போது அப்பிரிவில் உள்ள இடம் வேண்டாம் என்று சென்று இக்கலந்தாய்வில் அதே பிரிவில் இடம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த இனவரியான இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோர முடியாது ஸோ நீங்கள் வந்து கேட்டகரி ஏபிசிடியில் வந்து நீங்கள் சிடி இருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரவுண்டில் போய் அந்த கேட்டகிரியில் சீட் தர சொல்லி நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அது மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்க இந்த ரவுண்டுக்கு வர முடியாது ஓகே ஸோ போன நீங்கள் ஜாயின் பண்ணால் போன ஃபை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் ப கரஸ்பாண்டிங் ரிசர்வேஷன்ஸ் தான் அந்த சர்டிஃபிகேட்டே வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணும் தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் சீட் எடுத்திருந்தவங்க செகண்ட் செகண்ட் ரவுண்டில் எலிஜிபிள் கிடையாது ஸோ ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க திருப்பி கவுன்சிலிங் வர தேவையில்லை எனக்கு அதே சீட்டே போதும்னா நீங்கள் திருப்பி வர தேவையில்லை அந்த கவுன்சிலிங்கு வர செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வர தேவையில்லை ஸோ நீங்கள் இந்த செகண்ட் ரவுண்டில் வேறு காலேஜஸ் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்த காலேஜ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் அந்த அந்த சீட்டை வந்து திருப்பி தர சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது அது மாதிரி தென் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டாவில் வந்ததை இங்கே ஆட் பண்ணுறாங்க ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் நீங்கள் ஸ்டேட் கோட்டை வந்து ஜாயின் பண்ண முடியாது தென் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ரவுண்டில் கவுன்சிலிங் வந்து நீங்கள் வெயிட் லிஸ்ட் இருக்கிறீங்க ஓகே அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் ஃபஸ்ட் ரவுண்டில் கட்ட கலந்தாய்வில் அழைக்கப்பட்ட மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் அரசு மருத்துவக் கல்லூரி சுயநிதி கல்லூரி அரசு பல் மருத்துவக் கல்லூரி ஆகிய கல்லூரிகளில் அந்தந்த இனவாரியான ஒது இட இடஒதுக்கீட்டில் உள்ள இடங்களை காலியான பிறகு அதற்கு அடுத்துள்ள அனைவரும் காத்திருப்பூர் பட்டியலில் பெற்றுள்ளதாக கருதப்படுவார்கள் என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் போகிறீங்க ஒரு காலேஜில் கேட்டகிரியில் வந்து சீட்டு முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் இருப்பீங்க ஓகே ஸோ மொபைல் ஃபோன்ஸ் பண்ணுறக்கூடாது கூடாது மாஸ்க் போட்டுக்கணும் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கணும் ஸோ ரீஆர்ட் பண்ணால் என்னங்கிறது கொஞ்சம் தெளிவாக போட்டிருக்காங்க நம்ம அதை இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஃபார் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்